வணக்கம். இந்த 2022 ஆண்டு தமிழ்நாடு ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 1 மற்றும் தாள் 2 விண்ணப்பித்தவர்களுக்கு முக்கியமான தகவல் வந்துள்ளது. அதாவது, விண்ணப்பதாரர்கள் திருத்தம் மேற்கொள்ள பல கோரிக்கை மனுக்கள் அளிக்கப்பட்டதன் விளைவாக ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 1 மற்றும் தாள் 2 விண்ணப்பித்தவர்கள் தங்களின் விண்ணப்பத்தில் திருத்தம் மேற்கொள்ளலாம் என ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அதற்கான தேதிகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது 24/7/2022 முதல் 27/7/2022 வரை ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதளத்தில் திருத்தங்களை மேற்கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் திருத்தங்கள் மேற்கொள்ளும் பொழுது கையாள வேண்டிய வழிமுறைகளும் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதாவது, திருத்தங்கள் மேற்கொண்ட பின்பு முன்பக்கத்தில் உள்ள சப்மிட் என்ற பட்டனை கிளிக் பண்ணினா மட்டும்தான் அது சேவ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணலை அப்படின்னாக்கா முந்தைய விவரங்கள் தான் பயன்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதேபோல் விண்ணப்பத்தை சமர்ப்பித்து பணம் செலுத்திய விண்ணப்பதாரர்கள் மட்டுமே மாற்றங்கள் செய்ய அனுமதிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. விண்ணப்பதாரர்கள் மாற்றங்களை செய்து விண்ணப்பத்தை சரி செய்த பின் மேலும் மாற்றங்கள் செய்யக்கூடாது. எனவே விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கும் முன்பு மீண்டும் சரிபார்த்து கொள்ளவும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதேபோல் விண்ணப்பதாரர்கள் எந்த ஒரு மாற்றமும் செய்யவில்லை என்றால் முந்தைய விவரங்களே பரிசீலிக்கப்படும் என்று தெரிவிச்சிருக்கிறாங்க. அதேபோல் மொபைல் நம்பர் மற்றும் இமெயில் ஐடி போன்ற தகவல்களை மாற்ற முடியாது அப்படின்னும், தாள் 1 மற்றும் தாள் 2 அப்படிங்கிறத மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது, தாள் 1 சூஸ் பண்ணவங்க அதை தாள் 2 மாற்ற முடியாது, தாள் 2 சூஸ் பண்ணவங்க தாள் 1 மாற்ற முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதேபோல் இனிவரும் காலங்களில் திருத்தம் தொடர்பாக எந்தவித கோரிக்கைகளும் பரிசீலனை செய்யப்பட மாட்டாது அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த தகவலை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இந்த வருடம் டெட்டு பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னாக்கா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஒருவேளை அவங்க எதுவும் சேஞ்ச் பண்ணுறதா இருந்தாங்கன்னாக்கா அவங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும். நன்றி.